தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சாப்பிடலாம் வாங்க. பேபிகார்ன் 250 கிராம்ஸ் எடுத்து ஃபோரா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி 2 பெரிய கேப்சிகம், 2 பெரிய ஆனியன், இது கியூப் கியூபா கட் பண்ணி வச்சுக்கணும். 2 கிரீன் சில்லி சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஜிஞ்சர், கொஞ்சம் கார்லிக் சாப் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயத்தை வந்து நம்ம வந்து நடுவில் இருக்கிறத வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சுக்கலாம். மசாலாஸ் பாத்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அதுக்கு தேவையிருக்க உப்பு. இது வந்து கார்ன் பேட்டர் பண்றதுக்கு மசாலா, ஓகேங்களா. இதுல வந்து கொஞ்சம் சால்ட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளார், 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா. இதை வந்து இது போட்டு கார்னை பேட்டர் பண்ணி அது நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து கார்னை நம்ம 5 to 10 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணணும். பேபி கார்னை நல்லா பாயில் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு, எடுத்து வச்சிருக்கேன், ஓகேங்களா. இதுல இப்ப பேட்டருக்கு தேவையான மசாலாலாம் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். சொல்லியிருந்தோம் இல்லையா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, அதுக்கு ஏற்ற சால்ட். இந்த மாதிரி ஸ்டிக்கியா வரணும், ஓகேங்களா. பேட்டர் இது நல்லா ஒட்டி இருக்கணும், இந்த மாதிரி ஸ்டிக்கியா இருக்கணும், ஓகேங்களா. இப்போ இதை நம்ம வந்து ஆயில் நான் வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சிருக்கேன், அதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இல்லை தனித்தனியாக போடுங்க. ஓகே, ஓரளவுக்கு கோல்டன் கலர் வந்துடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இப்போ ரெசிபிக்கு போயிடலாம். பேன் நல்லா ஹாட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் கார்லிக் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவாங்க. அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா வரும். அப்படி வந்த உடனே நெக்ஸ்ட் சில்லிஸ் போட்டுருவாங்க. ரெண்டு கிரீன் சில்லி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா சாஃப்டே ஆனதுக்கு அப்புறமேட்டு அதில் பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா ஆனியன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஆயிலில் இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம கியூப் கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா, 2 கேப்சிகம், 2 ஆனியன்ஸ், அதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது, ஹாஃப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன் ஆனதுக்கப்புறமேட்டு அதில் நம்ம இப்போ ஆட் பண்ண வேண்டிய மசாலாஸ்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. 1 ஸ்பூன் சில்லி பவுடருக்கு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், சால்ட் தேவைக்கான சால்ட். ஏற்கனவே வந்து கார்னில் சால்ட் போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சால்ட் ஆட் பண்ணுங்கள். பெப்பர் சில்லியோட ராஸ் மில் போனதுக்கப்புறமேட்டு அதில் நம்ம 3 டிஃப்ரெண்ட் சாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது சோயா சாஸ். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணுவோம். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். ஆல்ரெடி சில்லி இருக்கு, மிளகாத்தூளும் போட்டிருக்கோம், அதனால வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரீன் சில்லி சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே கார்ன்ஃப்ளாரை வந்து நான் வந்து வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் 1 பிஞ்ச் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு சாஸியாக வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேபி கார்ன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அந்த பேபி கார்ன்ஸில் வந்து இந்த மசாலா வந்து
நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா சாஃப்டே பண்ணிக்கோங்க. இப்படி சாஸியாக இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு சாஸியாக வேணாலும் சாஸியாக எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ட்ரை ஆகணும் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து வேறு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்.